டெய்லி டிராஃப்ட் பகுதியில் டே நூற்றி இருபத்தி ஒன்றுக்குரிய முக்கியமான பத்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஒன்று உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதுக்குரிய ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நெக்ஸ்ட்டு மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து நெக்ஸ்ட்டு மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கும் பழக்கம் எந்த ஆண்டிலிருந்து கடைபிடிக்கப்படுகிறது மனித உரிமைகள் தினம் வந்து டிசம்பர் பத்து அந்த தினத்தை அனுசரிக்கக்கூடிய பழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டிலிருந்து கடைபிடிக்கப்படுகிறது இதுக்குரிய ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நெக்ஸ்ட் இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் தேதி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி நிறுவிருக்காங்க ஆன்சர் அக்டோபர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு நெக்ஸ்ட் இந்த தேம்மா உ ஆ அப்படின்றது என்ன அப்படின்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தேமா உ ஆ அப்படின்னு நாம் போட்டிருக்கிறது எல்லாமே தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது இது ஆன்சர் புதுடெல்லி நெக்ஸ்ட் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரையும் உறுப்பினர்களையும் நியமிப்பவர் யார் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரையும் உறுப்பினர்களையும் நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் இதுக்குரிய ஆன்சர் குடியரசுத் தலைவர் நெக்ஸ்ட் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் என்ன தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள்னா ஐந்து ஆண்டுகள் எழுபது வயசு வரைக்கும் வந்து இருக்கலாம் நெக்ஸ்ட்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எத்தனை கொண்டது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஐந்து பிரிவுகளை கொண்டது இதுக்குரிய ஆன்சர் ஐந்து நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்ட நாள் என்ன தமிழ்நாட்டில் மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்ட நாள் ஏப்ரல் பதினேழு இதுக்குரிய ஆன்சர் ஏப்ரல் பதினேழு தமிழ்நாட்டில் மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன தமிழ்நாட்டில் மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இதுக்குரிய ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இப்ப நம்ம பத்து கொஸ்டின் ஆன்சரையும் திரும்ப வந்து பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொதுச்சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நெக்ஸ்ட் மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து நெக்ஸ்ட்டு மனித உரிமைகள் தினமாக டிசம்பர் பத்தை அனுசரிக்கும் பழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டிலிருந்து கடைபிடிக்கப்படுகிறது நெக்ஸ்ட்டு இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி நெக்ஸ்ட்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது நெக்ஸ்ட்டு தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர தலைவரையும் உறுப்பினர்களையும் நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் நெக்ஸ்ட்டு தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் ஏஜ் வந்து எழுபது வயது வரைக்கும் அதில் வந்து இருப்பாங்க நெக்ஸ்ட்டு தேசிய மனித உரிமை ஆணையம் ஐந்து பிரிவுகளை கொண்டது நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்ட நாள் ஏப்ரல் பதினேழு நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு